இன்னைக்கு ஃபஸ்ட்டு சாப்டர் நம்பர் சிஸ்டம் பற்றி பார்க்க போகிறோம் அதில் நேச்சுரல் நம்பர் நேச்சுரல் நம்பருங்கிறது ஒனில் ஸ்டார்ட் ஆகும் ஒனில் ஸ்டார்ட் ஆச்சுன்னா ஒன் டூ த்ரீ ஃபோர் அப் டு இன்ஃபினிட்டி இந்த நேச்சுரல் நம்பரை வந்து நம்ம எப்படி டினோட் பண்ணுறோன்னா கேபிட்டல் என்னன்னு டினோட் பண்ணுறோம் ஓகே நெக்ஸ்ட்டு ஒன் ஹோல் நம்பர் ஹோல் நம்பருங்கிறது நமக்கு ஜீரோவில் ஸ்டார்ட் ஆகும் So, 0, 1, 2, 3, up to infinity. இந்த ஹோல் நம்பரை நம்ம எப்படி டினோட் பண்ணுறோன்னா W டபுள்யூன்னு டினோட் பண்ணுறோம் ஓகே இந்த நேச்சுரல் நம்பர் ஹோல் நம்பர்ஸ் இதெல்லாமே நம்ம சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட்லேயே நம்ம படிச்சிருப்போம் இப்போ நம்ம செவன்த்து standardல integers பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஓகே இன்டீஜர்ஸ்ங்கிறது அதில் வந்து நமக்கு வந்து நெகட்டிவ் நம்பர்ஸும் இருக்கும் பாசிட்டிவ் நம்பர்ஸும் இருக்கும் ஓகே ஃபஸ்ட்டு இந்த இன்டீஜருங்கிறது எதில் ஸ்டார்ட் ஆகும்னா மைனஸ் இன்ஃபினிட்டியில் ஸ்டார்ட் ஆகும் ஸோ மைனஸ் இன்ஃபினிட்டி எக்ஸட்ரா மைனஸ் த்ரீ மைனஸ் டூ மைனஸ் ஒன் ஜீரோ ஒன் டூ த்ரீ அப் டு இன்ஃபினிட்டி இந்த இன்டீஜரை நம்ம எப்படி டினோட் பண்ணுறோன்னா கேபிட்டல் இசட்டுன்னு டினோட் பண்ணுறோம் ஓகே இந்த இன்டீஜர்ஸில் நம்ம பர்ட்டிகுலராக நம்ம இதை எப்படியும் சொல்லலாம் நமக்கு ஜீரோவோட லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கிறத எல்லாமே நமக்கு எப்படி இருக்குது நெகட்டிவ் நம்பர்ஸாக இருக்குது ஜீரோவோட ரைட் ஹேண்ட் சைடு இல்லை எல்லாமே நமக்கு எப்படி இருக்குது பாசிட்டிவ் நம்பர்ஸாக இருக்குது ஸோ இந்த இன்டீச்சரையே நம்ம எப்படி டினோட் பண்ணலாம் நெகட்டிவ் நம்பர்ஸ் கமா ஜீரோ கமா பாசிட்டிவ் நம்பர்ஸ்னு டினோட் பண்ணலாம் ஓகே இன்னும் டீப்பாக நம்ம யோசித்தோன்னா இந்த பாசிட்டிவ் நம்பர்ஸ் பாசிட்டிவ் நம்பர்ஸுங்கிறது என்னது ஒன் டூ த்ரீ அப் TO INFINITY ஆல்ரெடி நம்ம என்ன பார்த்துருக்கோம் ஒன் டூ த்ரீ அப் டு இன்ஃபினிட்டிங்கிறது என்னது நேச்சுரல் நம்பர் அப்போ இந்த பாசிட்டிவ் நம்பர்ஸ்க்கு பதிலாக நம்ம எப்படி எழுதலாம் இண்டீஜஸ்ஸை நெகட்டிவ் நம்பர்ஸ் கமா ஜீரோ கமா நேச்சுரல் நம்பர்ஸுன்னும் எழுதலாம் ஓகே அப்புறம் ஹோல் நம்பர்னால் நம்ம என்ன பார்த்தோம் ஜீரோலேருந்து ஸ்டார்ட் ஆகிறது தான் நமக்கு ஹோல் நம்பர் அப்போது நம்ம இந்த இன்டீச்சரில் இதே தான் எப்படி இன்க்ளூட் பண்ணி எழுதலாம் நெகட்டிவ் நம்பர்ஸ் இந்த நேச்சுரல் நம்பர்ஸோடு ஜீரோ ஆட் ஆகிடுச்சுன்னா நமக்கு என்னது நேச்சுரல் நம்பருங்கிறது ஒன்னில் ஸ்டார்ட் ஆகிறது இதோட ஜீரோ ஆட் ஆகும்போது நமக்கு என்ன ஆகும் ஹோல் நம்பர் அப்போது இந்த இண்டீச்சரை நம்ம எப்படி சொல்லலாம் நெகட்டிவ் நம்பர்ஸ்க்காம் ஹோல் நம்பர்னு சொல்லலாம் ஓகே இப்போது நம்ம இங்கே ச நம்ம இந்த இதில் நெகட்டிவ் நம்பர்ஸோட யூசேஜ் பற்றி தான் நம்ம வந்து டீட்டெயிலாக படிக்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இந்த நெகட்டிவ் நம்பர்ஸ் வந்து நம்மளோட ரியல் லைஃப்பில் வந்து எது எங்கெங்கெல்லாம் யூஸ் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டால் இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஓகே இப்போ இந்த நெகட்டிவ் நம்பர்ஸ் வந்து நம்ம பேங்கில் இப்போ நம்ம பேங்கில் வந்து ம் பேங்கில் டெபாசிட் பண்ணும்போது டெபாசிட் பண்ணுறதுனா அக்கௌண்ட்டில் கேஷ் போடும்போது அதை வந்து நம்ம எப்படி இது பண்ணுவோன்னா பாசிட்டிவ் நம்பர்ஸில் டினோட் பண்ணுவோம் அதே இது பேங்க் இருந்து அமௌண்ட் எடுக்கும்போது வித்ரா பண்ணும்போது அதை எப்படி டினோட் பண்ணுவோம் நெகட்டிவ் நம்பர்ஸில் டினோட் பண்ணுவோம் அதே மாதிரி பிஸ்னஸ்ஸு பிஸ்னஸில் வந்து இப்போ நமக்கு ப்ராஃப் ப்ராஃபிட் லாபம் கிடைக்கிது அப்போ இந்த லாபம் கிடைக்கிது ப்ராஃபிட் இருக்குதுன்னா அதை பாசிட்டிவ் நம்பர்ஸில் டீனோட் பண்ணுவோம் இதே இது லாஸ் ஆச்சுன்னா அதை வந்து நம்ம எப்படி டீனோட் பண்ணுவோம் நெகட்டிவ் நம்பர்ஸில் டீனோட் பண்ணுவோம் நெக்ஸ்ட்டு ஹைட் ஆஃப் த மவுண்டெயின் ஹைட் ஆஃப் த மௌண்டெயின் மௌண்டெயினோட ஹைட்டு வந்து எப்போயுமே மெஷர் பண்ணும்போது நம்ம சி இருந்து தான் மெஷர் பண்ணுவோம் இப்போது அபோ த சீ லெவலாக இருந்துச்சுன்னா அது பாசிட்டிவ் நம்பர்ஸ்லையும் பிலோ த சி லெவலாக இருந்துச்சுன்னா அதை வந்து நம்ம எப்படி டினோட் பண்ணுவோன்னா நெகட்டிவ் நம்பர்ஸ்லையும் டினோட் பண்ணுவோம்